என்னடி இத்தனை தடவை கால் பண்ணியிருக்க? ஏன், அதை உன்னால் எடுக்க முடியாதா? பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன், ஹெட்ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, அதான் எடுக்க முடியல. சொல், எதுவும் அர்ஜென்ட்டா? ஒன்றும் இல்லை. வேற அவனா கொச்சுக்கோ. பாரு பாரு, செல்ல பாருல்ல, என்ன பாரு. இது வேற நான் செய்ய தேங்கின ஒரு விஷயத்தை உனக்காக பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன பாராட்டாம கோச்சுக்கிறியே. என்னது? ஒரு நிமிஷம். இதை மட்டுமா பண்ணிருக்கேன்? எனக்கு இப்போதைக்கு நான் வேணான்னு சொன்ன ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்க. அது என்னது? ரெண்டு கோடு காட்டுது. பிரெக்னண்டா இருந்தா ரெண்டு கோடு தான் காட்டும், பின்னா 35 கோடா காட்டும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம்ல. இது நான் கேர்ஃபுல்லா இருந்துக்கணுமா? எதையாவது கொண்டு அடிச்சேன்னு வெயி, மண்டை பொளந்துரும். சரி, கோவப்படாத. இன்னைக்கு வாங்கிட்டு வந்த காண்டமணி அன்னைக்கே வாங்கிட்டு வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஐயோ, நான் போய் எப்படி மெடிக்கல் ஷாப்பில் காண்டம் வாங்குறது? என்ன எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுன்னு சொல்லி அது டெலிவரிக்கு டிலே ஆகி நீ என்ன டெலிவரிக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன கேர்ஃபுல்லாக இருந்திருக்க சொல்கிற? சரி விடு, தெரியாமல் சொல்லிட்டேன். அது எப்படி தெரியாமல் சொல்லுவேன்? சரி, இப்போ மட்டும் எப்படி வாங்கினேன்? நான் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கல. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில், அங்கே தானே நமக்கு தேவையான பொருட்களை நாமளே எடுத்துக்கலாம். எப்படி அப்போ பில் போடும்போது என்ன பண்ண? நான் என்ன லூசு பயலா, இது மட்டும் தனியாக வாங்கினா தானே நினைப்பாங்க. கூடவே பாதாம் பருப்பு, முந்திரி, பிஸ்தா எல்லாம் சேர்த்துல வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த பில்லு போடுற ஆண்டி இதை பார்த்து கூட சிரிக்கல. இந்த பாதாம் பருப்பு அதெல்லாம் பார்த்து சிரிக்குது, அதான் ஏன்னு தெரில. உனக்கு தெரியாமல் இருக்கதே நல்லது. அப்பாடா, ஒரு வழியாக சிரிச்சிட்டேன். ஏன் சிரிச்சேன்னு தெரில, ஆனால் சிரிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. மறுபடியும் முருங்க மரம் ஏறுது. இதில் அக்யூரேட்டெல்லாம் காட்டாதான், பிளட் ரிப்போர்ட் தான் கரெக்டாக காட்டுமா. நம்ம நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீ இன்னொரு கிட் வாங்கிட்டு வா, அதில் யாவது நெகட்டிவ் வருதான்னு பார்ப்போம். சரி போ. இப்பயே போகணுமா? ஆமாம், இப்போ தான் போகணும், போ. பரு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இதான் அக்யூரேட்டாக காட்டாதுன்றியே, அப்புறம் ஏன் இன்னொன்று வாங்கணும்? சொன்னதை செய். சரி பரு, இன்னொரு சந்தேகம். சொல்லு. இதை வச்சு என்ன பண்ணுறது? எங்கே வாங்கினியோ அங்கேயே கொண்டு போய் கொடு. அங்கேயே கொடுப்பா? கொடுத்தா வாங்குவாங்களா? சரி, கோவப்படாது. பேசாமல் இதை கொடுத்துட்டு குழந்தைக்கு பால்டப் வாங்கி வந்துடலாமா? என்ன பாராட்டுறது? போ, போய் வயித்துல புள்ள இருக்கா பாரு. இவளுக்கு வேற வேலையே இல்லை.
என்ன பாரு, என்ன சலிச்சுக்கிற, இந்த புடி. நீ என்னடா எனக்கு மேலே சோகமாக இருக்க? இல்லை, நான் எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகணும்னு நினப்பேன், ஆனால் ஃபெயில் ஆகிடுவேன். இந்த ஒரு டெஸ்ட்டில் தான் ஃபெயில் ஆகணும்னு நினச்சேன், ஆனாலும் பாஸ் ஆகிட்டேன். அதான் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் எனக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை வந்திருக்கு பாரு. என்ன அந்த டபுள் செலவு நினச்சா தான் பயமாக இருக்கு. அது என்ன டபுள் செலவு? ஆமாம், ரெண்டு கோடு காட்டுதுல, அப்போ ட்வின்ஸ் தானே? ஓ, டபுள் கோடு காட்டினா ட்வின்ஸா? புருஷன்னு கூட பார்க்க மாட்டேன், அசிங்க அசிங்கமாக கேட்பேன். ஏன், இதுக்கு முன்னாடி நீ ப்ரெக்னன்சி கிட்ட பார்த்ததே இல்லை, அது எப்படி இருக்கும்னு கூட உனக்கு தெரியாது, அப்படிதானே? அப்படியே அப்பிடுவேன். விட்டா அஞ்சுக்கிட்டையும் சேர்த்து பத்து கோடு காட்டுதுன்னு பத்து பிள்ளை பெற்றுக்க சொல்வ போல. ஏன் பெற்றுக்க மாட்டியா? பிஞ்சிரும், உனக்கு வேணா நீயே ஆப்ரேஷன் பண்ணி பெற்றுக்கோ. எது, நான் பெற்றுக்கவா? நீ எதுக்கு இருக்க? அப்படியே நடிக்காது அப்பாவி மாதிரி, போய் தோசைமா வாங்கிட்டு வா. அப்பா கிட்ட வாங்கிட்டு வா, பிரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வா, உயிர் எடுக்கறா. டேய், நீ இன்னும் கிளம்பலையா? நான் இந்தா கிளம்பிட்டேன், இந்தா இந்தா கிளம்பிட்டேன். இது நார்மல் டெலிவரினா 75,000 ரூபா, ஆப்ரேஷனா 1,00,000 ரூபாயா? வயிற்றில் இருக்க பிள்ளையை எடுத்து கொடுக்க விட இவ்வளோ காசு? பேசாமல் அப்பா படத்தில் வர மாதிரி வீட்டிலே பிரசவம் பார்த்துலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எதை பற்றி? வீட்டில் பிரசவம் பார்க்குறத பற்றி. யார் பாப்பா? நீ பாப்பியா? நானா? எனக்கெலாம் பார்க்க தெரியாதுப்பா. அப்போ மூடிட்டு படு. சரி. எது, 1 மாதத்துக்கு ஹகீஸ்க்கே 1,000 ரூபா செலவாகுமா? அப்போ நம்ம ஹகீஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எத்தனை வாட்டி ஒன்றுக்க போனாலும் பரவாயில்ல, சட்டியை மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இதை பற்றி, நம்ம ஹகீஸ் யூஸ் பண்ணுறத பற்றி. எனக்குலாம் வேணாம், நீ வேணா வாங்கி மாட்டிக்கோ. எது, நான் வாங்கி மாட்டிக்குவா? நான் நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ணுறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சாவடிக்காத, பேசாமல் படு. ரைட்டு, விடு, நான் ஸ்கூல் ஃபீஸுக்கு போகிறேன். அடே, எங்கள் அப்பா எல்கேஜிக்கே 60,000 ரூபாயா? இப்போ மேல் படிப்புக்கெலாம் இந்த மாதிரி சுமாராக படித்தா கூட ஏதாவது நார்மல் காலேஜ்லேயே சேர்த்து விட்டலாம். அப்போல்லாம் நார்மல் காலேஜ் ஃபீஸே பயங்கரமாக இருக்குமே. இதில் ஒன்று மாதிரி நல்லா படித்தா அதுக்கேற்ற மாதிரி வேறு செலவு இருக்குது. டாக்டர்னால் நீட் கோச்சிங் வேறு அனுப்பணும். சாச்சா, அப்போ நீட் எக்ஸாம்லாம் இருக்காது, ரத்து பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எதை பற்றி? நீட் ரத்தாகிறத பற்றி. நீ இப்போ டெத்தாக போகிற. அத்தாடி, இவ செஞ்சாலும் செய்வா. பொம்பளை பிள்ளை பிறந்தா சடங்கு கல்யாணம்னு நிறையா செலவு இருக்கும், இதில் டௌரி வேற கொடுக்கணும். சாச்சா, அப்போ இந்த டௌரி ப்ராசஸ்லாம் இருக்காது. நீ என்ன நினைக்கிற பாரு? எதை பற்றி? டௌரி ப்ராசஸை பற்றி. உன்ன டவுட்டு கேட்டால் குறுக்குலே இருந்துச்சுட்டா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அது பாரு மாதிரி இருக்கட்டும். என்ன பாரு, தூங்கலையா? இருட்டில் உட்காந்துட்டு இருக்க. பாரு பாரு, கோவமா? என்னாச்சு? குழந்தைய பெற்றுக்கலான்னே முடிவு பண்ணிட்டியா? அது இல்லைம்மா, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன சும்மா? சாரிமா. சரி விடு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை எப்படி கலைக்கலான்னு பார்த்துட்டு இருக்க. அடிப்பாவி, கலைக்கலானே முடிவு பண்ணிட்டியா? வேற என்ன பண்ணலான்ற?
நம்ம இருக்க சுச்சுவேஷனில் குழந்தைய பார்த்துக்க முடியுமா? யார் பார்த்துக்குவா? உன் வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்களா, இல்லை என் வீட்டில் இருக்கவங்க தான் பார்த்துக்குவாங்களா? நம்மளே வீட்டை எடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். நான் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். அது கூட இருந்து பார்த்துக்கணும். என்னால் குழந்தைய கொண்டு போய் க்ரீச்சில் விட்டுட்டு அது சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, தூங்குச்சா தூங்கலையா, என்ன பண்ணுது, ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களா, எப்போடா ஆஃபீஸ் முடியும், குழந்தைய போய் பார்ப்போன்னு தினம் தினம் கவலைப்பட முடியாது. அதுக்கு நான் இந்த கஷ்டத்தையே பொறுத்துக்குவேன். இதெல்லாம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது தானே? ஆமாம், எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது தான். நானும் ஒரு நாள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இப்போ அதுக்கான பக்குவமோ தைரியமோ எனக்கு இல்லை. எனக்கு இப்போதைக்கு நம்மளை தப்பாக பேசினவங்க எல்லார் முன்னாடியும் நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், நம்ம கரியரை நல்லா பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும். அதுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யணும். உதவிக்குன்னு யாருக்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது, அவ்வளவுதான். அழுகாத பாரு, பார்த்துக்கலாம். சரி, கலைக்கிறதுக்கு என்ன வழின்னு போட்டிருக்கு? அது அண்ணாச்சி பழம், பப்பாளி, எறா, நண்டு இதெல்லாம் சாப்பிட்டா கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாத்தையும் ஒரு நாள் வாங்கிட்டு வரியா? எதுக்கு, இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு அபாசனம் ஆகுதுக்கா? இது உனக்கு இல்லைடா, எனக்கு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எனக்கு என்ன ஆக போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சும்மா தான் சொன்னேன், சீரியஸெல்லாம் எடுத்துக்காத. அடிக்காதடி, வலிக்குது. சரி வா, தூங்கலாம். நாளைக்கு உன் சொந்தக்காரங்க வீட்டு விருந்துக்கு போகணும்ல. ஆமாம், யார் அவர்? அவரா? வேலன் மாமா. என் தூரத்து சொந்தம், ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நம்ம கல்யாணத்துக்கு அவரால் வர முடியல. ரொம்ப நாளாக வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனால் அவரை விட அவங்க ஒய்ஃப் வள்ளி தங்கமானவங்க. வீட்டுக்கு போனால் போதும், பறந்துடுவாங்க. ஏன், அவங்களுக்கு ரெக்க இருக்கா என்ன? ஐயா, சாம மொக்க. இவ்வளோ நேரம் நீ மொக்க போட்டது உனக்கு தெரியல? பேசாம பாடுறா. என்னடா பாக்குற? உலக ரசிச்சிட்டு இருக்கேன். நீ ரசிச்ச லட்சணம் தான் இங்க வந்து நிக்குது. மூடிட்டு கிளம்பு போ. என்னைய மட்டுமே குறை சொல்லு. டேய், சென்னையில அவங்க எந்த ஏரியா? அவங்க சென்னை இல்ல, காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? எவ்வளவு தூரம் இங்க இருந்து? என்ன, ஒரு 75-80 கிலோமீட்டர் இருக்கும். ஓ, பைக்லயா போறோம்? ஆமாம், வைக்னா தான் சீக்கிரம் போயிடலாம்ல. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா. ஆ, ஜூன் ஜூலை மாதத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் ஜூனியர் ஜூனியர் கையில் கிடைக்கும் மானம் பாராசூட். என்ன பாரு, சுடிதார் மாற்றி இருக்க? காஞ்சிபுரம் வரைக்கும் போகிறதுக்கு சுடிதார் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு பைக்கில் அவ்வளோ தூரம் போகும்போது குழந்தை கலையிறது கூட வாய்ப்பு இருக்கும்ல. அதான். ஆஹா, நீ ஒரு முடியோட தான் இருக்க. ஃபோன் அடிக்குது. ரிங்டோனை பாரு, நல்லா தேடி பிடிச்சி வச்சிருக்கான் பைத்தியக்காரன். பாரு, வீட்டை போட்டு ரெடியாரு, வந்துடுறேன். ஏ, எங்கே போகிற? வந்து சொல்கிறேன். இதே வேலையா போச்சு. பரு, கிளம்பியாச்சா, போலாமா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன், என்னாச்சு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க போயிருந்த? நம்ம பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் ஃப்ரெண்டோட கார் எடுக்க போயிருந்தேன். முறைக்காத, சத்தியமாக பஞ்சர் ஆயிடுச்சு.
நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு பைக்கில் மட்டும் இல்லை, காரில் போனாலும் அபோசனாக வாய்ப்பு இருக்கு. எல்லா குழியிலையும் விட்டு ஏற்றுறேன், வேணா ஏதாவது கம்மா காட்டில் கூட கொண்டு போய் விட்டுறேன், மொத்தமாக போயிடலாம், வரியா? நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு, பரிசு அது ரொம்ப புதுசு, கையோடு உள்ளது ரோஜா பந்து. நான் செய்த குறும்பு தந்த மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு. என்ன இங்கே நிப்பாட்டிருக்க? போய் தொலை. பா, நான் வெயிலு, நான் பாரு போமா. நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் என்ன பண்ண? சென்னையில ரோடு அவ்வளோ மோசமா இருக்குன்றாங்க, நீ போற ரூட் மட்டும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நானா ரோடு போட்டேன், கூகுள் மேப்ல காட்டுது. கோவப்படாத, போற வழியில பள்ளம் இருக்கும், கண்டிப்பா விட்டு ஏத்துறேன், சரியா? பாப்போம், முதல்ல ஏசிய போடு. அதோ ஒரு பள்ளம் வருது பாரு. பார்த்துட்டேன், இப்ப எப்படி இறகுறேன்னு மட்டும் பாரு. எப்படி இறக்கிட்டேனா? இப்படி இறக்குனா எப்படி புள்ள களையும்? ஃப்ரெண்டோட காரி, காருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சரி, அடுத்த பள்ளத்தில் இறக்குறேன். அங்கே ஒரு பள்ளம் வருது பாரு. அதானே, இப்போ பாரு. அது பெரிய பள்ளமாக இருக்கு, டயர் கியர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீயா மாத்துவ? இறக்கி தொலை. அதா, அதுவும் பெரிய பள்ளம், வண்டி கவுஞ்சினா என்ன பண்றது? உன் சேஃப்டி தானே எனக்கு முக்கியம். நான் இவ்வளவு சொன்னாலும் உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன், என்னவோ பண்ணி தொலை. கால் பண்றாரு. ஹலோ மாமா. மாப்ள எங்க இருக்கீங்க? உங்க ஏரியால தான் இருக்கேன், வீடு எதுன்னு சரியா தெரியல, கொஞ்சம் வெளிய வந்து நிக்கிறீங்களா? இதுக்கு தான் அப்பப்ப வீட்டு பக்கம் வந்துட்டு போறன்றது. அந்த கேட்டல வேணா மாப்ள? ஆமா மாமா. இதா தெரியலனா? பார்த்துட்டேன், இதா வரேன். என்ன ரிங்டோன் இது? நம்ம சிச்சுவேஷனுக்கே வெச்ச மாதிரி இருக்கு, ஒழுங்கா அதை மாத்து. சரி விடு, வீட்டுக்கு போனவுடனே முத வேலை அதை மாத்திடுறேன், சரியா? ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டீங்க மாப்பிள? ஆமாம்மா. ஆமாம்,
உள்ள போங்க. சுந்தரி, இந்த பசங்க வந்துட்டாங்க பாருமா. வாங்க வாங்க, வா பாரு, வாடா. இந்த பக்கம் வர உனக்கு இப்பதான் கண்ணு தெரிஞ்சதா? கொஞ்சம் பிஸி. பிஸி நல்லா உட்காரு, நம்ம வீடுதான். மாமான்னு சொன்னேன், உன்னை விட ரெண்டு வயசு தான் பெரியவராக இருப்பார் போல. ஆ, என்ன கலாய்க்கிறியா இல்லை அவரை பாராட்டுறியா? ரெண்டும் தான். இந்தா. உட்கார் உட்காருமா. நீங்கள் உட்காருங்கண்ணா, நான் அன்னி கூட பேசிகிட்ருக்கேன். சரி சரி. என்ன மாப்பிள்ள, அப்புறம் வேலை அடி போயிட்டுருக்கு? நல்லா போதுமா உங்களுக்கு? அது பாட்டுக்கு போதும் மாப்பிள்ள. அக்காட்ட பேசினியா? ஆ, பேசிட்டேன். என்ன சொன்னா? என்ன சொன்னாங்க, வீட்டுக்கு வரமாட்டேன்னு திட்டினாங்க. அப்புறம் கொஞ்சம் வாங்கல ஒன்று. சரி, டீ சாப்பிடுவா மாப்பிள்ள? எல்லாம் இருக்கட்டும்மா. இரு சுந்தரி. ஆ, மாப்பிள்ளைக்கு டீ போடுமா? ஃபஸ்ட்டு அவங்க டிஃபன் சாப்பிட்டோம். அதுவும் சரிதான், டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா டீ சாப்பிடலாம். அப்பயும் உங்களுக்கு டீ கிடையாது. காலையிலேருந்து நாலு தடவை டீ சாப்பிட்டீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை டீ சாப்பிடுவீங்க? இனிமேல் ஈவினிங் தான் உங்களுக்கு டீ. கம்ஃபர்டபுளாக உட்காருடா. என்ன பாரு, டிஃபன் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நீ உண்மையிலே வா, உன் அளவுக்கு இருந்திருக்காதே. நீ செம்மையாக சமைப்பியாமே. அப்படிலாம் இல்லை, நீ ஓரளவுக்கு சமைப்பேன். தான் நடக்கும். மதியானம் உனக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன், நல்லா இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எனக்கு மட்டன் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் புருஷன் தான் சொன்னான். ஆனால் அவன் மட்டன் சாப்பிட மாட்டானே. அவனுக்கு தனியாக மீன் குழம்பு இருக்குது. சரி. பள்ளி. என்னண்ணா? ஆர்த்தி பாப்பா சயின்ஸ் புக் இங்கே இருக்காமா? இல்லையே, நேத்து அவள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாளே. ஏன், அவங்க அம்மா கேட்டாங்களா? ஆ, ஆமாம். தெரியலையே, மேபி இந்த ஷெல்ஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் பார்த்து எடுக்கிறேன். இருங்க அண்ணி, நான் பார்க்குறேன். இங்கே எதுவும் இல்லை அண்ணி. இல்லையா? இல்லையாண்ணா, நீங்கள் அவள் பேக்லே கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். சரிம்மா, நான் சொல்லிடுறேன். என்ன அண்ணி, ஒரே குழந்தைங்க ஃபோட்டோஸாக இருக்குது. அதுவாம்மா, அதை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க மாட்டி வச்சுருந்தாரு. தினமும் அதை பார்க்குறப்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்னு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு குழந்தைங்க இல்லைம்மா, அந்த குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கன்சீவே ஆகலை. சந்தோஷத்தை கொடுக்குன்னு வீடு முழுக்க வாங்கி வச்சுருந்த ஃபோட்டோ எல்லாம் நாளாக நாளாக எங்களுக்கு வருத்தத்தை தான் கொடுத்துச்சு. அதான் அந்த ஆள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டாரு. சுந்தரி, ஒரு டீ போட்டு கொடுமா. போட்டு தரேன். என்ன மாமனும் மச்சனும் நல்லா ஊர் சுத்திட்டு வந்துட்டீங்களா? சும்மா பக்கத்துல தான் போயிருந்தோம். இந்த மாப்பிள்ள. வேஸ்ட் எடுத்துருவா மாப்பிள்ள, மாத்திக்கிறியா? ஆ, இல்லை இல்லை மாமா, இதுவே கம்ஃபர்டபுளா இருக்கு.
என்ன பாரு, என்னாச்சு, ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆத்தி பாப்பா யாரு? அவளா? அவ பக்கத்து வீட்டு பொண்ணுடா. இங்க பசங்க டியூஷன் படிக்க வருவாங்க, நான் எல்லாருக்கும் ஃப்ரீயா டியூஷன் எடுக்கிறேன், அதுல அவளும் வருவா. அப்புறம் மாமா ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது வாட்டுக்கு போகுது மாப்பிள்ள. ஏன் மாமா, எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு புதுசுல நாள் தள்ளி போச்சு. பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைச்சோம், அப்புறம் அதுவே பழகி போச்சு மாப்பிள்ள. மாப்பிள்ள, மேரேஜுக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா காதலிக்கணும். அந்த காதல் தான் உங்களை அடுத்த கட்டத்து கொண்டு போகும். அப்போ தான் ஒரு குழந்தை உண்டாகும், அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் ரொம்ப அந்யுன்யமாக தான் இருக்கோம். எங்களுக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று செய்கிறதுக்கு டாக்டர் நார் குடிச்சு கொடுப்பாரு. அந்த நாள் நெருங்க நெருங்க பதட்டமாகுது. அப்புறம் எங்கேருந்து மாற்றுறதெல்லாம் வயசு வேற ஆகி போச்சு. தப்பா நினைக்கலன்னா நான் உன்னை கேட்கலாமா? கேளுடா. அந்த குழந்தைக்கு என்னாச்சு? இல்லை, தப்பாக நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த அந்த 2 மாதம் எல்லாரும் என்னை அப்படி பார்த்துக்குவாங்க. என் புருஷன் என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குவார். என் அம்மா அப்பா கூட என்னை அப்படி பார்த்துக்கிட்டதில்லை, அப்படி பார்த்துக்குவார் இப்போ வரைக்கும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ரொம்ப வீக்காக இருந்தேன். டாக்டர் என்னை கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னார், ஆனால் நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அந்த டைமில் என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஃபிக்ஸாக இருந்தது. அந்த கல்யாணத்துக்கு போனோம், அதுவும் நானும் அவரும் மட்டும் காரில் போனோம். ரொம்ப பிடிவாதம் பிடித்தேன். வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வேண்டாம், இந்த டைம்லலாம் போக வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் நான் ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக அவர் என்னை கூட்டிகிட்டு போனார். கல்யாணத்துக்கெலாம் நல்லபடியாக போயிட்டோம். கல்யாணம் முடிஞ்சு ரிட்டர்ன் வரப்ப ஆகஸ்ட் 25 வேலூர்கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் எனக்கு ஒரு கால் ஃப்ராக்சர் ஆனதும் இல்லாமல் என் குழந்தையும் அபார்ட் ஆயிடுச்சு. அவருக்கு ரொம்ப அடி, 1 வாரம் ஐசியூல தான் இருந்தாரு. அவர் ஐசியூல இருந்த அந்த 1 வாரம் என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நரக வேதனை அனுபவிச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரவங்க எல்லாம் நாங்க எவ்வளவு சொன்னமே இதெல்லாம் நடக்கணும் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். பெரியவங்க பேச்ச எங்க கேக்குறீங்கன்னு எங்களை வார்த்தையாலே குத்தி கொன்னாங்க. ஆறுதல் சொல்ல ஒருத்தர் கூட இல்ல. இதெல்லாம் விட பெரிய கவலை, ஐசியூல இருந்து அவர் மயக்க தெளிஞ்ச என்ன பார்த்து குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டான். அதுக்கு நான் என்ன சொல்றது, அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்ற பயமும் யோசனையுமே என்ன ஒரு வழி பண்ணிடுச்சு. சில நேரம் நம்ம ரொம்ப யோசிச்சு பயப்படுற விஷயம்லாம் சிம்பிளா முடிஞ்சிடும். அது மாதிரி அவர் என்ன ஐசியூ கண்ணாடி வழியா பார்த்து உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா இருக்கேலன்னாரு. சைகையிலேன்னு பார்த்து கேட்டாரு. அப்படியே நான் 1 நிமிஷம் உடஞ்சு கதறி அழுதுட்டேன். என்னையே அறியாம என் கண்ணில் தண்ணி தார தாரையா ஊத்துச்சு. குழந்தைய பத்தி எதனா கேட்டுருவாரோன்னு. ஆனா அந்த என் கைய புடிச்சிட்டு
உனக்கு ஒன்றும் இல்லைல்ல. அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. ஐ எம் சாரிம்மாண்ணார். எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குழந்தைய பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல, இப்ப வரைக்கும் கேட்கல. இப்ப எங்களுக்கு குழந்தை இருந்திருந்தா அதுக்கு 10 வயசு இருந்திருக்கும். அந்த குழந்தைக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கணும், அதுக்கு மேலேயும் இந்த ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணிட்டேன். செலவுக்கு சொல்லலாம் அப்பல. என்னதான் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி அதுக்கு பலன் கிடைக்கலனா மனசு கஷ்டமாக தானே இருக்கும். எதுக்கு மனசையும் உடம்பையும் வளர்த்திக்கணும், பேசாமல் ஒரு குழந்தையை தத்தளிக்கணும்னு உங்கள் அக்காவை கேட்டேன். இப்போ வரைக்கும் உங்கள் அக்கா எதுவும் சொல்ல. ஏமாமா, அவளுக்கு பிடிவாதமா பிள்ளை? என் வீட்டில் அவளுக்கு குறைன்னு சொல்கிறாங்க, அவள் வீட்டில் எனக்கு குறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் குறையில்லை, பேசுகிறவங்கள்ட்ட தான் குறை இருக்கு. அது என்றைக்கு புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரில. அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு எங்களை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்பையும் சொந்தக்காரவங்கெல்லாம் படையெடுத்து வந்து அதே புராணத்தை அவர்கிட்டையும் பாடினாங்க. அவர் சிம்பிளா, இப்போ என்ன நீங்க சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, உங்களுக்கு ஜோஷியத்தில் பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, நீங்க போய் உங்க பொழப்பை பாருங்க, நாங்கள் எங்கள் பொழப்பை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாரு. அப்போ போனவங்க தான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பக்கம் தலை வச்சு படுக்கலையே. அதை விட கொடுமை என்னென்னா, நம்ம வீடு தேடி வந்து கல்யாணம் காது குத்து சடங்கு சிமந்தோன்னு நம்மளை கூப்பிடுவாங்க. நாமளும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம். அங்கே போனால் எல்லாம் குரூப் குரூப்பாக சேர்ந்து நம்மளை பார்த்து ஏதோ பேசுவாங்க. அதை பார்க்கும்போது நாம் ஏதோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அம்மனை கட்டியாக போன மாதிரியும் அவங்களாம் குறுகுருன்னு பார்த்து பேசுகிற மாதிரியும் இருக்கும். நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். என்ன, உங்கள் அக்கா தான் அந்த ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், அவளையும் ரொம்ப ஃபீல் பண்ண விட மாட்டேன். ஏதாச்சும் சிரித்து பேசி அப்படியே சமாளிச்சிடணும். பொண்ணுங்க பசங்க கிட்ட இருந்து முக்கியமாக செக்யூரிட்டி தான் எதிர்பார்ப்பாங்க. செக்யூரிட்டினா என்ன நினைக்கிற, பொண்ணுக்கு பிரச்சனைன்னு வரப்ப இறங்கி 10 பேரை அடிக்கிறதா? பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வரதே 2 பேரோட சொந்தக்காரங்களால தான். அவங்கள போய் அடிக்க வர முடியும்? தான் பொண்டாட்டிய யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம அவளுக்கு பக்க பலமா இருக்கிற எல்லாருமே ஆம்பளை தான். மாப்பிள்ள பொம்பளைங்க பார்க்க மென்மையா இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கர ஸ்ட்ராங், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பாங்க. பல விஷயம் நம்ம காதுக்கு கொண்டு வர மாட்டாங்க. அதனால தான் என்னமோ நம்ம படுக்கையிலேருந்து பாடையில் போகிற வரைக்கும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். எங்கேயாச்சும் பொண்டாட்டில் அது புருஷனை விதவை முண்டேன்னு சொல்லியிருக்கமா? அதுவே புருஷன் இல்லாத பொண்டாட்டியா விதவை முண்டை ஏன் ஒரு படி மேலே போய் அவன் நடத்தையில் குத்த சொல்கிறோம்? இந்த உலகத்தில் பொம்பளைங்க இல்லைன்னு வையன், ஆம்பளைங்க மனுஷனாகவே இருந்திருக்க மாட்டான். நான் வேற என் கதையை சொல்லிட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ரிலாக்ஸாக இரு.
அதே மாதிரி ஆம்பளைங்க இல்லைன்னு வையன் பொம்பளைங்க பொழப்பு நான் ஆறிடும். நினச்சி பாரு, ஒரு வீட்டில் ரெண்டு பொம்பளைங்களை வச்சே சமாளிக்க முடியாது. இதில் மொத்த உலகத்துலேயுமே பொம்பளைங்க தான்ண்ணா தாங்குமா? ஏங்க மாமனு மச்சானும் அரட்டடிச்சது போதும், சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம். பாத்தியா பொம்பளை பற்றி பேசணும் மூக்கு வேத்துருச்சு. இதா வரம்மா மாமா அவ்வளோ போகலாம். என்ன மாப்பிள்ள நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டோம்மா, திருப்தியான சாப்பாடு. எல்லாம் உங்கள் அக்கா கைப்பக்கம் தான். அது என்னமோ கரெக்டு தான், நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர். ஏன் மாப்பிள்ள நீ கொடுத்து வைக்கலையா? தெய்வமே, நானே ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதில் மண்ணை என்ன வாரி போட்டுறாதீங்க. பொண்டாட்டுனா அவ்வளோ பயமா? ஆ, உங்களுக்கு பயம் இல்லையா? நான்லாம் பொண்டாட்டுன்னு எழுதுறதுக்கே பயப்படுவேன். நான் இன்னும் அந்தளவுக்கு வரல. கவலைப்படாத மாப்பிள்ள, கூட சீக்கிரம் வந்துடுவேன். கிளம்பலாமா? ஆ போகலாம். சரி மாமா, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இன்னும் அப்படி அவசரம் அதுக்குள்ளே கிளம்புறீங்க? இருந்து பொறுமையாக போகலாம்ல. இல்லை மாமா, சென்னையில் நிறையா வேலை இருக்குது. பொல்லாத வேலை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பள ஒரு நாள் தங்கிட்டு போங்க. அது இல்லை மாமா. இல்லைண்ணா, ஈவினிங் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக போகணும். நாங்கள் இன்னொரு நாள் வந்து தங்குறோம். என்ன டாக்டர் அப்பாயின்மெண்ட்? ஏன், உடம்புக்கு என்னாச்சு? உடம்புக்கெலாம் எதுவும் இல்லை அண்ணி. அப்புறம் ஆக்சுவலாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். கங்க்ராட்ஸ்டா, எத்தனை மாதம்? டேட் தள்ளி போய் 1.5 மாதம் ஆச்சாண்ணி. நேற்று தான் செக் பண்ணோம், பாசிட்டிவ்னு வந்துச்சு. அதான் இன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலான்னு. அப்புறம் ஏமா இவ்வளோ தூரம் வந்தீங்க? சொல்லுங்க, நாங்களும் வந்து பார்த்துருப்போம்ல. ஆ இல்லைண்ணா, நீங்களும் ரொம்ப நாளாக வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. அதான் எதுக்கு பிளானை மாற்றணும்னு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. இனிமே எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துடும். தாராளமாடா, எப்போ வேணாலும் வாங்க, இது உங்கள் வீடு மாதிரி. ஒரு நிமிஷம் இது வந்துடுறேன். மாப்பிளா கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மாமா. வாங்கோ. எதுக்கா நீ இதெல்லாம்? எதுக்கா? எவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்க, உன்னை போய் நான் வெறும் கையோட அமிச்சிருவேனா? இதை வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. என்னடா புடவை கொடுத்து ஏமாத்தும், தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தை பிறந்தா சிறப்பாக செஞ்சிடலாம். அதெல்லாம் எதுக்கு மாமா, உங்க அன்பு ஒன்றே போதும். மாப்பிள ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. பார்த்து பத்திரம், உடம்பு கவனமா பார்த்துக்கோ. டேய், கவனமா பார்த்துக்கோ சரியா? நம்ம வேணா பசங்களை போய் அடுத்த வாரம் பார்த்துட்டு வரலாமா? சரி போலாமா.
கரு உன்ட்ட ஒன்று கேட்கலாமா? நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்னு அக்காட்ட சொல்லிட்டேன். சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சொல்லலாம். ஆமாம் தான் கால் பண்ணுறாரு. ஹலோ மாப்பிள்ள, கோயிலுக்கு போயிட்டீங்களா? ஆ, கோயிலில் தான் மாமா இருக்கும். பார்த்து இருட்டு இருக்கல, வீட்டுக்கு போங்க. ஆ சரி, போயிட்டு கால் பண்ணுறேன். ஆ சரி. என்ன அப்படி பார்க்குற? ரிங்டோன் தானே, வீட்டுக்கு போனோன்னே மாற்றினேன். சரியா? வேணாம் வேணாம், நல்லா தான் இருக்குது. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். கை கொடு. நீ அப்பா ஆனதுக்கு கன்கிராச்சுலேஷன்ஸ். ஓஹோ, அப்போ நானும் சொல்லணும்ல, நீ அம்மா ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்.